என்னது எந்த ஒரு ஆர்டரில் பார்த்தாலும் இந்த சீரிஸ் புரியுமா அப்படிங்கிற அந்த ஒரு எலமெண்ட் கேட்ட உடனே இந்த சீரிஸ் வேறு லெவலில் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக எட்டி பார்க்குது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த வகையில் ஒரு பயங்கரமான சீரியஸ் வரப்போகுது இன்னும் வரல. ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ எக்ஸைட் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, என்ன ஒரு ரீசன்னா கெலடோஸ்கோப் அப்படின்ற இந்த ஒரு சீரியஸ் ஜனவரி 1 நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. கேஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் போட்டிருக்காங்க. இந்த ஃபேஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பயங்கரமான சீரியஸ் அண்ட் மூவிஸில் உங்களால் பார்த்துருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு சீரியஸ் இவ்வளோ பெரிய கேஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற வகையில் தாண்டி இந்த கதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விதம் தான் என்ன ரொம்பவே எக்ஸைட் பண்ண வச்சுது. என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரியஸ்க்கு கிட்டத்தட்ட 8 வந்து இருக்க போகுது. அந்த 8 நீங்கள் 1st, 2nd, 3rd பார்க்கணுன்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் தான் இந்த எபிசோடோட அந்த ஆர்டரை முடிவு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு எக்ஸைட்டான ஒரு விஷயம். ஆமாம், பிகாஸ் இந்த ஒரு சீரிஸ் அப்படிங்கிறது ஒரு ஹைஸ்ட்டை பேஸ் பண்ணி வந்துருக்குது. கண்டிப்பாக ஒரு இடத்த போய் கொள்ளடிக்க போகிறாங்க. ஸோ அந்த ஒரு கதை தான் வந்து நடக்க போகுது. பட் 8 இருக்கிற இந்த ஒரு சீரியஸ் நான் லீனியராக இருக்கிறது ஓகே, நான் லீனியராக கதை நேர் பண்ணி போயிடலாம். பட் எந்த ஒரு எபிசோடு எடுத்து பார்த்து நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் அமைச்சாலும் அது வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சீரீஸோட அந்த எபிசோட்ஸ் நேம் வந்து கலர்ஸில் வச்சுருக்காங்க, க்ரீன், எல்லோ, வைலட், ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஒரு கலர்லேயும் ஒரு ஒரு எபிசோடு வந்து அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு ஒரு எபிசோடுமே ஒரு ஒரு காலகட்டங்களில் நடந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்னும் எலவேட் பண்ணது அந்த ஒரு எக்ஸ்பிளன். இந்த கதையில் இருக்கிற ஒரு செட் ஆஃப் திருட்டு கும்பல், அவங்க தான் திருட போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு வேறு வேறு காலகட்டங்கள், ஒரு 6 முன்னாடி, 5 முன்னாடி, 2 முன்னாடி, அந்த மாதிரி ஒரு ஒரு எபிசோடுமே வந்து அந்த மாதிரி போகும். அந்த ஒயிட் அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோடு தான் அவங்க பண்ணக்கூடிய அந்த திருட்டு. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை உங்களோட இஷ்டம் தான், 1, 2, 3, 4 பார்த்தாலும் சரி, 4, 3, 2, 1 பார்த்தாலும் சரி, இல்லை 8, 2, 1, 4 அது உங்கள் இஷ்டம், கதை முதல் பார்த்தாலும் சரி, இது வந்து நீங்கள் பார்க்குற அந்த ஒரு சீக்வன்ஸஸ்க்கு தகுந்த மாதிரி அதோட கதை வந்து மாறும், நீங்கள் பார்க்குறவங்க கோணம் வந்து மாறும் அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ. ஸோ ஆல்ரெடி ட்ரெய்லர் அவைலபிளாக இருக்குது, டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது நியூ இயர் ட்ரீட்டாக வந்து அமையுங்கிறது என்னோடய பெரிய கருத்து. இந்த சீரியஸ் பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். பட் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒரு ஆங்கிள், இப்போ 8 அப்படிங்கிறப்போ நிறையா காம்பினேஷன்ஸ் இருக்குதுங்க. என்னோடய ஆங்கிள் நான் வந்து இப்போ 1-8 வரை பார்க்குறேன்னா என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு ரிவ்யூ பண்ணுவேன். பட் வேறு ஒருத்தர் 8 பார்க்கும்போது அவர் பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சது இந்த சீரியஸ்க்கு ப்ராப்பரான ரிவ்யூங்கிறது கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், என்னென்னா ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸை இந்த சீரியஸ் பார்க்க சொல்லுவோம், பட் அவங்களுக்கு உண்டான வேறு வேறு சீன் சீக்வன்சஸில். ஸோ அதை பார்த்துட்டு அவங்களோட கருத்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது கேட்டுட்டு இந்த சீரிஸ் பற்றின ஒரு கலெக்டிவ் ரிவ்யூ போடலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டாக வந்துருக்குது. இந்த சீரிஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சீரியஸ் பார்த்துக்கப்புறமாவும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்றது மென்ஷன் பண்ணக்கப்புறமும் உங்கள் கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்கள். தட்ஸ் திஸ் இஸ் சைனிங் ஆஃப். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, டேக் கேர்.